ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிதி எஜுகேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வரப்போகுது. June 14 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியலாகவே நீட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடிய டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் June 14 அன்னைக்கு வருமானம் ஒரு 2 நாள் முன்ன பின்னா இருக்கலாம். பட் ஆவரேஜாக அந்த டேட்டுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ June 14 இல்லையா, அதுக்கு முன்னாடி 2 நாள், அதுக்கப்புறம் 2 நாள், இந்த மாதிரி டைமில் நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா கோட்டா. தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு ஒரு காலேஜ்லையுமே நமக்கு 100 சீட் இருக்குன்னா அதில் 15 சீட் டைரெக்டாக ஆல் இந்தியா கோட்டா மூலமாக தான் நமக்கு கொடுப்பாங்க. டாப் மார்க் யார் எடுக்கிறாங்களோ, டாப் ரேங்க் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டு போகும். ஸோ அப்போ ஆல் இந்தியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. பட் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவுக்கு என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட், எவ்வளோ சீட் முதல்ல இருக்குன்னு, நம்ம எதுக்கு நம்ம அதை கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் ரொம்ப கம்மியான மாணவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம அதை முதல்ல பிரின்சிபல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக் வீடியோ நிறைய சீரீஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். ஆல் இந்தியா கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த எல்லா சீரீஸையும் நீங்கள் பாருங்கள். ஸ்க்ராச்சில் ஆரம்பித்து ஆல் இந்தியா கோட்டா பற்றி என்ன அது எதுக்கு நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு தெரிய வரும். சரி, அது ஒரு சீரீஸை ஃபர்ஸ்ட் வீடியோவை நம்ம இதை எடுத்துக்கலாம். இதுலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபியூ மினிட்ஸில் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல் இண்டியா லெவலில் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 15% மொத்தம் எத்தனை சீட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6,167 சீட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே அப்ளை பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன ரேங்க் வேணும் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸில் நிறைய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இனிமேல் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே டாப் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய எம்பிபிஎஸ்க்கு எய்ம்ஸ், ஆல் இந்தியா இந்தியன் மெடிக்கல்ஸ் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ் ஆகட்டும், ஜிப்மர் ஆகட்டும், நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கு, காரைக்கால்ல இருக்கு, பிஹெச்யூ ஆகட்டும், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி எம்பிபிஎஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 2,329 சீட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணணும். இது தமிழ்நாடு கவுன்சில் இருந்து எடுக்க முடியாது. நிறைய பேர் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சில் மூலமாகவே எடுக்கலாமான்னு கேட்பீங்க, கிடையாது. கண்ணா ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆல் இண்டியா கவுன்சிலிங்கான டேட் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா June 20 நமக்கு ஆல் இண்டியா கவுன்சில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. அப்ளிகேஷன்லேருந்து நம்ம அந்த டைம்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், June 20 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவும் அதை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட எம்பிபிஎஸ் சீட் நீங்கள் எங்கே வாங்கணும்னு நினச்சாலும், விநாயக மிஷன் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள 8,787 சீட் இருக்கு. இது நீங்கள் டைரெக்டாக காலேஜ் மூலமாக வாங்க முடியாது. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணி அதுக்கான சாய்ஸ் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்த டைமில் சாய்ஸை லாக் பண்ணணும் இல்லையா, நம்ம கொடுத்த சாய்ஸில் அவங்களே சாய்ஸ் லாக் எடுத்துக்குவாங்க, அதுக்கான டிபாசிட் அமௌண்ட்டெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. காம்ப்ளெக்ஸாக விருப்பப்படல, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட எல்லா எம்பிபிஎஸ் சீட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். டீம் யூனிவர்சிட்டியில் கூடிய ஒரு சிங்கிள் சீட் கூட நீங்கள் தமிழ்நாடு கவுன்சில் எடுக்க முடியாது, எல்லாமே நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து தான் எடுக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி மேஜராக இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவை கவுன்சிலிங் மூலமாக தான் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வீடியோட அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம NEET 2025 வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்துருங்கண்ணா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் டீச்சிங்காக இருக்க போகுது. விஷுவல் டீச்சிங்கோட மெயின் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு ஒரு லெசனுக்கும் கிளாஸ்லேயே மினிமம் 200 MCQ வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுறதை நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு க்வெஸ்சன் எழுதுறதுக்கப்புறம் அதுக்கான டவுட் சொல்யூஷன் ரொம்ப முக்கியம். அது நம்மளோட பேட்சில் ஒவ்வொரு செஷனுக்கும் நம்ம தனியாக நடத்துவோம். ஈவினிங் ரிவிஷன் கிளாஸஸ் கொடுப்போம், நைட் ஸ்டடி இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க, ஆஃப்டர்நூன் அட்டன் பண்ணுவீங்க, அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. ஸோ ஒரு ஃபுல் ரொட்டீனாக படிக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு பேட்ச்னா அது நம்ம பேட்சாக இருக்க போகுது. என்ன சார் நடத்த போகிறோம், NTA அப்டேட் பண்ண புது சிலபஸ் தான் நம்ம உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதுவும் 37 இயர்ஸ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். NCERT-ஓட இண்டெக்ஸ் ப்ராப்ளம் பிளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் இதுவுமே நம்ம நடத்தி விடுறோம். அதில் என்ன சேஞ்ச் வரும், இப்போ ஒரு MCQ உங்களுக்கு ஸ்டாஃப் நடத்துறாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆங்கிளில் பார்க்கலாம்,
அந்த நாலு சாய்ஸையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த கொஷினில் வேறு வேல்யூ கொடுத்தா எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது இப்படி சொல்லிட்டு ஒரு கொஷினை 360 degrees உங்களுக்கு அனலைஸ் பண்ணி இதுதான் இந்த கொஷின் இப்படி தான் நம்ம கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத டீச் பண்ணக்கூடியதில் நம்ம பேட்ச் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 16+ கொடுக்க போகிறோம். ஃபுல் டெஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின் கொடுக்கலாம், ரெடி பண்ணால் கொடுத்துட முடியும். பட் இந்த இடத்துல இன்னொரு அட்வான்டேஜ்னா இதுக்கு எல்லாத்துக்குமே டவுட்ஸ் வரும் இல்லையா, அப்போ அந்த டவுட் சால்விங் செஷனும் நம்ம நடத்தியாகணும். அந்த டவுட் சால்விங் செஷனும் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க. சார் நான் தமிழ் மீடியம், எனக்கு லோ மார்க் இருக்குது, நான் ஜாயின் பண்ணிக்கலாமானா, நீங்கள் வாங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, ஸ்டாஃப்ஸ்கிட்ட பேசுங்க, கன்சல்ட் பண்ணுங்கள், நான் இருப்பேன், பேசுங்க, கன்சல்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும், நீங்களே ஜாயின் பண்ணிடுவீங்க. யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாப்டர் முடிக்க முடிக்க தமிழ் அண்ட் இங்கிலீஷில் யூனிட் டெஸ்ட் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் June 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் அட்மிஷன் பண்ணாதவங்க நம்ம June 3 கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நம்ம கேம்பஸ்குள்ளேயே பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதனால் 1 இயர் நீங்கள் கேம்பஸ்குள்ளேயே நீட்டாக எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ 9080549820 நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எர்லி அட்மிஷன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸில் டிஸ்கவுண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ரைட், இப்போ வீடியோவோட அடுத்த டாப்பிக்கில் நம்ம வேறு என்னென்ன சார் ஆல் இண்டியா கோட்டாவும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா DU டெல்லி யூனிவர்சிட்டி, ஐபி இந்திரபிரதாஸ் யூனிவர்சிட்டி நம்ம டெல்லி யூனிவர்சிட்டியில் கம்பைன் ஆனது, அதுக்கப்புறம் ஜிப்மர், இங்கெல்லாம் இருக்கக்கூடிய யூடி கேட்டகரி அந்த டெரட்டரியிலே இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெரட்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுச்சேரியிலேயே பிறந்து அங்கேயே படித்தவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் கோட்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சீட் எடுத்துக்க முடியும். அந்த சீட் கிட்டத்தட்ட 829 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் தான் போகணும். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கீழே நீங்கள் பர்சன் கோட்டாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட 437 சீட் மட்டுமே நமக்கு இந்த கோட்டா கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஆல் இண்டியா கோட்டாவை அப்ளை பண்ணி இந்த சீட்ஸ்க்கும் நீங்க காம்படிஷன் கொடுக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூனிவர்சிட்டியான அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு MBBS சீட் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட MBBS சீட் 150 சீட் அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஒரு நல்ல யூனிவர்சிட்டி நீங்க நல்ல ரேங்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் அப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட அதுக்கு மட்டுமே 487 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் நம்ம அலகேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆல் இண்டியா லெவலில் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய BDS சீட் மட்டுமே 476.15% கீழே வருது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணினாலும் நீங்கள் எதுக்கு தான் நீங்கள் கவுன்சிலிங் போகணும், ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய BDS டீம்டு யூனிவர்சிட்டியில் கூட MBBS சீட் ஆகட்டும், BDS சீட் ஆகட்டும், நீங்கள் எந்த சீட் எடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டாவை தாண்டி நீங்கள் வெளியே போய் சீட் எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம BDS மட்டுமே கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3100 சீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலகேட் பண்ணுறாங்க. இதுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கும் பட்சத்தில் அப்ளை பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அது போக டெல்லி யூனிவர்சிட்டி, இந்திரபிரசாத் யூனிவர்சிட்டி, BHU ஆகட்டும், BHUனா இந்த இடத்துல பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி, அதில் கூடிய BDS சீட்ஸ்க்கும் நீங்க காம்படிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 158 சீட் இருக்கு. இதுக்கும் நீங்க ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணி சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜமியா மில்லியா BDS சீட்ஸ் வேணும்னாலும் கிட்டத்தட்ட 50 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி, அங்கேயும் நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அந்த சீட்ஸையும் நீங்கள் கிராப் பண்ணலாம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் கூடிய BDS சீட்டான 40 சீட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆல் இண்டியா கோட்டாக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ சார் ஓகே சார், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை சீட்டுக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஜஸ்ட் பாஸ் ஆகிருந்தாலே போதும், நீங்கள் எல்லா காலேஜும் சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் பண்ணலாம். டாப் மார்க் எடுத்திருந்தா தான் ஆல் இண்டியா கவுன்சில் எடுக்கல, நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருந்தீங்கனாலே கிட்டத்தட்ட இவங்க எத்தனை சீட் இருக்கு கிட்டன்னா 23010 சீட் இருக்கு, 23010 சீட் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 23000 சீட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 23 சீட்ஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே கிட்டத்தட்ட இந்த வருஷம் பாஸ் மார்க் 1180 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
ஒரு ஒரு கோட்டாக்கும் டிஃபர் ஆகும், அது நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். அப்போ இந்த 23,000 சீட்டுக்கும் நீங்க ஜஸ்ட் இந்த பாஸ் மார்க் எடுத்திருந்தீங்கனாலே போதும், ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான காலேஜை சாய்ஸ்ஃபுல் சாய்ஸ் லாக் பண்ணலாம் சார். நான் எல்லா காலேஜும் பண்ணலாமா சார்னா தாராளமா பண்ணலாம். அதுல ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்குமானா உங்க ரேங்க் கண்டிப்பா கிடைக்கும், நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. இந்த காலேஜஸ்க்கான பர்சனல் டீட்டெயில் தேவை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லையா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, இல்லையா கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் இருக்கு நீங்க கேளுங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துட்டு இந்த காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸோட ஃபைனலாக சில விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு தான் நடத்த போகிறோம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், ஹாஸ்டலையும் கேம்பஸ்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், பிபிடி கிளாஸஸ் கொடுத்துட்றோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த PDF நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை எம்சிக்யூ நடத்துகிறாங்களோ எல்லா கொஸ்டினும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ்லேயே தான் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கங்க. June 3rd ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 11th and 12th நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆல்ரெடி நீட் கிராக் பண்ண டாப்பர்ஸ் அவங்க மூலமாக தான் கிளாஸ் எடுக்கப்படுவாங்க. நானும் கிளாஸஸ் எடுப்பேன், நான் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவேன், நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் கைட் நான் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நடக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆப் மூலமாக லாகின் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் அதையும் ரிசீவ் பண்ணிட்டு ப்ராப்பராக ஒரு 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிராக் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேட்சும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோட கன்க்ளூஷன். ஃபர்தராக இன்னும் ஆல் இண்டியா பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த சீட்டெல்லாம் சொல்லிட்டீங்க சார், இது கவுண்டு தானே, இந்த கவுண்டுக்கு அப்புறம் இதை நாங்கள் எக்ஸாக்டாக எப்படி அப்ளை பண்ணுறது, இது எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன். பட் உங்களுக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒரு காலேஜ் பற்றி தெரிஞ்சணும்னா மறக்காமல் அந்த பேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ அதுவாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.